Sambho Maga Deva Sambho, Shiva Sambho Maga Deva, Sambho Maga Deva Sambho Maga Deva Sambho. அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய நமஸ்காரம். எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு பொழுதும் நான் வேண்டிக் கொண்டு இந்த பதிவினை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். பதிவு என்னவென்றால், பிரதோஷ காலத்தில் ஆழகால விஷம் உண்ட சிவனை பற்றி அந்த விவரத்தை நாம் பார்ப்போம். அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவும் முழுமையாக கேளுங்க. அப்போ தான் பதிவு என்னவென்று உங்களுக்கு தெரியும். வீடியோ வாங்க போகலாம். வீடியோக்குள்ளே சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்ட நாள்தான் இந்த த்ரியோதிசி திதி. அது ஒரு சனிக்கிழமை. இதனால் மாதந்தோறும் இருமுறை வரக்கூடிய த்ரியோதிசி திதியில் பிரதோஷமாக சிவபெருமானை நந்தி மூலமாக வணங்குகிறோம். அதனால் தான் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. சிவபெருமானின் திருநடனம். பிரதோஷத்தன்று சிவபெருமான் தன் வாகனமான நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே நின்று நடனமாவதாக ஐதீகம். அதனால் அன்றைய தினம் நந்திக்கு சிறப்பு பூஜை செய்கிறோம். பிரதோஷ காலத்தில் நந்தி வழிபாடு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்வதோடு நந்தி பகவானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ இலை மாலையை சாற்றி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்வது வழக்கம். இதுதான் பிரதோஷ ஆழகால விஷம் உண்ட சிவனின் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இந்த பதிவானது உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வாங்க நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன்.